हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். குரு பூஜை மகாபெரியவா அனுகிரகத்துடன் நம் அற்புதா சஞ்சியார் மாமா மூலமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று குரு பூஜை செய்து மன நிம்மதியை தேடி தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறி பல அற்புதங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைய குரு பூஜை அற்புதம் அருமையான அற்புதம். இதுவரை நம் வாழ்வில் நமக்கு யாருக்குமே ஏற்படாத ஒரு அருமையான அனுபவம். இன்றைய குரு பூஜை அற்புதங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ஸ்ரீராம் ரம்யா தம்பதியினர். அமெரிக்காவில் வசிக்கும் இந்த தம்பதியினர் வாழ்வில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபொழுது மகாபெரியவா அனுகிரகத்துடன் ஜிஆர் மாமாவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தொடர்பு கொண்டு குரு பூஜைக்காக உத்தரவு வேண்டும் என்று கூற மாமா அவர்களுக்காக மகாபெரிவாளிடம் பிரார்த்தனை செய்து குரு பூஜை செய்ய அனுமதி வாங்கி கொடுத்தார். உருகும் பக்தியுடன் முழு சரணாகதியுடன் இந்த தம்பதியினர் செய்த அந்த குரு பூஜைக்கு நான் இருக்கேன் என்று மகாபெரியவா இவர்களுக்கு அனுகிரகம் செய்த விதம் அற்புதம். பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்கற்றைகள் விரவி கிடப்புது. அதை தம் தவ வலிமையால் மகரிஷிகள் நமக்காக அவற்றை அடையாளம் கண்டுகொண்டு அந்த ஒலி வடிவங்களை வேதமாக நமக்கு அருளினார்கள் என்பதை மகாபெரியவா மிகவும் விளக்கமாக நமக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். இந்த ஒலி வடிவங்களை ஐடென்டிஃபை செய்து அவற்றை வேதம் என்ற வடிவில் நமக்கு கொடுத்தது மகரிஷிகள் என்றாலும் அந்த ஒலி கற்றைகளை படைத்தது அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனின் அனுகிரகத்தால் இந்த மகரிஷிகள் நமக்காக இதை வேதமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று மகாபெரியவா கூறியிருக்கிறார். அந்த வேத கருப்பொருளான மகாபெரியவா இந்த தம்பதியினரின் வாழ்வில் குரு பூஜை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி ஒரு அனுகிரகம் செய்திருக்கிறார் என்பதை நம்பவே முடியவில்லை. ஒலி வடிவில் குரு பூஜை அற்புதங்களை இந்த தம்பதியினருக்கு அந்த மகாபெரியவா அருளியது அற்புதத்திலும் அற்புதம். இதன் மூலம் வேத கருப்பொருளான அந்த ஈஸ்வரன் வேறு இல்லை, நம் மகாபெரியவா வேறு இல்லை என்பதை நாம் மீண்டும் உணர முடியும். அதேபோல மகாபெரியவா வேறல்ல, நம் அற்புத ஆசான் ஜிஆர் மாமா வேறல்ல என்பதையும் இந்த தம்பதிகள் உணர்ந்த விதம் இவர்கள் குரு பூஜை செய்ததன் ஆகச்சிறந்த பலன் என்று கூறலாம். இந்த உணர்தல், அது ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். பெரியவா பார்த்துப்பா, கவலைப்படாது, நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன்னு மாமா சொன்னான். மாமா கிட்ட சொல்லியாச்சு, பிரம்மமூர்த்தத்தில் மாமா மகாபெரியவாட்ட சொல்லிடுவா, நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று ஆரம்பத்தில் நினைத்து கொண்டிருந்த இந்த தம்பதியினர் தங்கள் அனுபவங்கள் மூலம் மாமா வேறு மகாபெரியவா வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்த நொடி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இனி காணொளி ஸ்ரீராம் ரம்யாவசம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகாபெரியவா சரணம். ஜெயசங்கர ஹரஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரியவா சரணம் சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். என் பேர் ஸ்ரீராம். இது என்னோட ஒய்ஃப் ரம்யா. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பெரியவாளுடைய குரு பூஜையை மாமாவுடைய ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும்னா, அம்மா பாத்தில் வந்து மகா பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து வளர்ந்தது, எங்கள் தாத்தா இருந்தது எல்லாமே விழுப்புரத்தில் வந்து பெரியவாளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு எதிர்த்தாப்பில் இருந்த வீடு தான். ஸோ சின்ன வயசுலேயே அது அப்புறமா வந்து மடமாக மாறினதுக்கப்புறம் பெரியவா அங்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டி அங்கே வந்து தங்கி இருந்த போதும், அப்புறம் வந்து புது பெரியவா அங்கே இருந்த போதும் நிறையா வாட்டி நிறைய ஈடுபாடு இருந்திருக்க வாளுக்கு. அண்ட் அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து பெரியவா கிட்டே ரொம்ப ஒரு பக்தி ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாள், நான் பெரியவா கிட்டே வேண்டிட்டேன், பெரியவா சரி பண்ணுவா, பெரியவா சரி பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாள். நான் வந்து இப்போ மகாபெரிவாவில் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். என்னோட உபநயனத்துக்கு பத்திரிகையை பெரியவா கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரத்தே தான் நான் வந்து பெரியவாவில் பார்த்துருக்கேன். அதுதான் ஒரே ஒரு வாட்டி. பட் ஆனால் பெரியவா பேரில் பக்தி உண்டு எனக்கு, சின்ன வயசுலேருந்தே உண்டு. பட் சில பேர் ரொம்ப அடிக்கடி மடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்பா, அந்த அளவுக்கு நான் போனது கிடையாது. அதனால் அது வந்து எங்கள் அம்மாவுக்கு அதால் அதை ரிலேட் பண்ண முடியும், என்னால் அதை அவ்வளோவா ரிலேட் பண்ணி பேச முடியாது. பட் ரொம்ப பக்தி உண்டு பெரியவா கிட்ட. ஸோ இப்போ வந்து நாங்கள் எந்த எதனால் வந்து இந்த குரு பூஜை நம்ம பண்ணோம், அப்புறம் வந்து ஜிஆர் மாமா பற்றி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நாங்கள் யூஎஸில் இருக்கோம், ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கோம் அங்கே. லைக் மெனி அதர்ஸ், எங்களுக்கும் அங்கே யூஎஸில் இருக்கிற வாளுக்கு உண்டான இருக்கிற இந்தியன்ஸுக்கு அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்களுக்கும் உண்டு. ஓவரால் எதுவும் நன்னா அப்படி போயிட்டு இருந்தாலும் இந்த க்ரீன் கார்டு டிலேங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் மெனி ஆஃப் அஸ் தேர். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி தான், நாங்களும் இந்த க்ரீன் கார்டு பேக்லாகில் மாட்டின்ட்டோம் ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறம் அதே மாதிரி மேட் சம் பேட் ஃபினான்ஷியல் டெசிஷன், அதில் வந்து எனக்கு ஒரு மானிட்ரி லாஸ் இருந்தது போட்டு ஒரு 2 இயர்ஸ் அகோ. ஸோ அதனால் ஆற்றுல நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வந்தது. ஸோ இப்போ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது என்னடா அது, நம்ம நன்னா பண்ணிட்டு இருக்கிறதையும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம தப்பு பண்ணிடுறோம், ஏதாவது ஒன்று தப்பு நடந்துடுறது அப்படின்றது. அப்புறம் இந்த க்ரீன் கார்டு வரலைங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்படிலாம் இருக்கிறது ஏன் நமக்கு எதுவும் வரலை, இந்த மாதிரி ஏன் எல்லாமே டிலே ஆகுது, இல்லை ஏன் நமக்கு வரது கூட நம்மக்கிட்ட கையில் சரியாக தங்க மாட்டேங்கிறது, வாட் ஆர் வி டூயிங் ராங் அப்படின்லாம் திங்க் பண்ணுறதே சரி, நமக்கு வந்து பக்தி சிரத்தை இல்லையோ அப்படின்னு நினச்சிப்பேன். நான் வந்து ருத்ரம்லாம் சொல்லுவேன், சந்தியும் ஓரளவுக்கு ரொம்ப ரெகுலராக பண்ணுவேன். பட் ஆனால் சரி, குரு பக்தி இல்லையோ நமக்கு அப்படின்னு ஒரு தோணித்து, நம்மளை கைடு பண்ணுறதுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸ் இல்லை நமக்கு, நம்ம அதனால தான் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்லாம் ஒரு தோணித்து. ஸோ அப்போ வந்து இட்ஸ் அபவுட் லேட் 2018 நான் சொல்கிற டைம் ஃப்ரேம். இப்போ மகாபெரிவாளோட குரு பூஜை, குரு பாதுகா பூஜை இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நிறையா கொஞ்சம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி கூட நான் வந்து கணேச சர்மா மாமாவோட உபன்யாசம்லாம் யூடியூப்பில் ரெகுலராக கேட்பேன். அதே மாதிரி வைதிக ஸ்ரீ மாமா பண்ணுற உபன்யாசம், அதில் பெரியவாளை பற்றி அவர் சொல்கிற அந்த பழைய கதை அதெல்லாம் கேட்டாலே ரொம்ப மனசுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துட்டுருப்பேன். பட் இது எப்படி இந்த குரு பாதுகா பூஜை எப்படி பண்ணுறது, குரு பூஜை எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கிறதே பார்த்தா அது மட ஸ்ரீ மடத்தில் ஏதோ ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கா, அதில் வந்து குரு பூஜை பண்ண முடியும் அப்படின்றது. பட் ஆனால் அந்த புக் வாஸ் அவுட் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ அப்போ இன்னும் அதை அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆன்லைனாக. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து குரு பூஜை மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை நான் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஜிஆர் மாமாவை பற்றி தெரியும். ஸோ அப்போ வந்து நிறையா பேர் அந்த வெப்சைட்டில் வந்து அவளோட குவைரிஸை கேட்டிருந்தா, சில பேர் அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸை கூட போட்டிருந்தா. இது மாதிரி சில பேர்லாம் வந்து அவள் குழந்தைகள் நன்னா படிச்சுட்டு இருந்தா, திடீர்னு ஹைஸ்கூலுக்கு வரத்தே படிப்பு வந்து படிக்க முடியாமல் போயிடுத்து, அப்புறம் குரு பூஜை பண்ணதுனால குழந்தைகள் திருப்பி நன்னா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த மாதிரி போட்டிருந்தா. சில பேர் வந்து பேரண்ட்ஸுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் அதை க்யூர் ஆனதை பற்றி போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது. இன்ஃபேக்ட் தெய்வத்தின் குரலில் நம்ம பார்க்குற மிராக்கிள்ஸ் மாதிரியே இருந்தது, இது எல்லாமே படிக்கிற மிராக்கிள்ஸ் மாதிரியே இருந்தது கிட்டத்தட்ட. ஸோ அப்போ நான் வந்து மாமா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு பேட் ஃபினான்ஷியல் டிசிஷன், அதில் ஒரு லாஸஸ் வந்துடுத்து, அப்புறம் க்ரீன் கார்டு ரொம்ப வருஷமாக வரல, அது அப்படியே இன்ஃபேக்ட் எனக்கு வந்து
தி ஹையஸ்ட் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணால் அந்த பெட்டிஷன் வாஸ் டேக்கிங் டூ லாங். இதெல்லாம் நான் குரு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் முன்னாடியே பண்ணியாச்சு. பட் இட் வாஸ் மூவிங் அட் அ ஸ்னெயில் ஸ்பேஸ், எதுவுமே வந்து நடக்கலை. அது வந்து எல்லா டாக்குமெண்டேஷன் இருந்தது எல்லாம் இருந்தது, பட் தே வேர் சிம்பிளி நாட் ப்ரொசீடிங் இட் வித் இட் ஃபார் யூனோ ஃபார் ரீசன்ஸ் ஒன்லி தே நோ. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதே மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது. ஸோ அப்போ தான் மாமா கிட்ட சொன்னி, இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் கேட்டகரியில் க்ரீன் கார்டு ரீஅப்ளை பண்ணியிருக்கா, பட் இட் இஸ் டேக்கிங் ஃபார் எவர் அண்ட் ஒன் சைட் ஐ மேட் சம் பேட் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் இது ரெண்டுத்தினாலையும் ஆற்றுல வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பெரியவாளுடைய பூஜை பண்ணுறதுக்கு குரு பூஜை பண்ணுறதுக்கு உத்தரவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ட் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்பான்ஸ் வரலை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடாது நமக்கு இப்படி வரலையேன்னு. அப்போல்லாம் மாமாவோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டர் டேஸில் தான் அந்த வெப்சைட்டை செக் பண்ணுறதே என்ன மாதிரி நிறையா பேர் கேட்குறா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்போது வந்து ஒரு நாள் திடீர்னு மாமா யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா கடைச்சி கொடுத்து உத்தரவு கடைச்சி கொடுத்து பிரிவா உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு. அப்போ நான் உடனே கேட்டேன், ஸோ மாமா ஆன்லைனாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வாட்டி வந்து மாமாவுக்கு ஒரு மெயில் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு உத்தரவு கிடைக்குமா மாமா அப்படின்னு கேட்டேன். வித்தின் 2-3 hours அன்றைக்கி ஈவினிங், அது ஒரு வெட்னஸ்டே ஈவினிங் அது. ஸோ மாமா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா, பெரியவா கிட்ட அப்ரூவல் கிடச்சி கொடுத்து உத்தரவு கிடச்சி கொடுத்து, அதனால் நீ நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா. ஸோ நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னோடனே என்ன பண்ணுறது, மாமா அந்த எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி அந்த டீட்டெயில்டு ப்ரொசீஜர் அமைச்சிருந்தா எனக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் அமைச்ச உடனே சரி, கொண்டக்கடலை வாங்கிட்டு ஆற்றுக்கு பூ வாங்கிட்டு, ஏன்னா அது வந்து ஒரு வின்டர் டைம், ஸோ ஆற்றுலலாம் ஒன்று பூவெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது ஈஸியாக. ஸோ கடையில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வீக் அப்புறம் தான் ஆரம்பித்தோம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் தானே பண்ணணும், அதனால் முதல் நாள் ராத்திரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆரம்பித்தோம். ஸோ மாமா அப்போ வந்து பண்ணுறதையே சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஒரு வாரமும் பூஜையை முடித்த உடனே நீ வந்து எனக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும், பூஜையை முடித்தாச்சுன்னு என்ன ஒரு அப்டேட் இருக்கோ, உன்னுடைய ப்ராப்ளம்ஸில் என்ன ஒரு ஒரு அப்டேட் தெரியிறதோ அதை நீ எனக்கு இமீடியட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஃபார் மெனி பீப்புள் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு, எனக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பேட் கர்மா அண்ட் ஐ குட் ஆக்சுவலி சென்ஸ் தட். மாமா சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது, நம்ம எல்லாம் பண்ணி நடக்கிறதுனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் பேட் கர்மா. பட் ஐ ஹேட் ஃபெய்த் இன் மாமா, ஐ ஹேட் ஃபெய்த் இன் பெரியவா. இது எல்லாம் வந்து எப்படியும் பெரியவா நமக்கு நல்லது பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அப்புறம் ஒரு 4-5 weeks அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்லைட் ஒரு பிக் பாசிட்டிவ் சைன் ஒன்று தெரிஞ்சுது, அதை நான் மாமா கிட்ட அப்டேட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்றுமே இல்லை, 9th week வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. ஸோ அப்புறம் ரொம்ப டல்லாக இருந்தது. அப்போது வந்து 9th week பூஜையும் முடித்தாச்சு, ஆனால் என்னோடய ப்ராப்ளம்ஸில் வந்து இந்த க்ரீன் கார்டுங்கிறது வந்து தே ஷுட் ஹவ் ஃபைல்ட் இட் அபவுட் 1 year ago, அவள் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு, பட் பண்ணதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல எனக்கு. பட் அப்பேரண்ட்லி 9th week குரு பூஜை முடிக்கிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி என்னோடய எம்ப்ளாயர் வந்து தி ரீஃபைல்ட் இட் இன் தி ஹையஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னாக்கா, அவள் வந்து அந்த அப்ரூவலை வந்து கொடுக்கலை. அந்த அப்ரூவலை வந்து அந்த பூஜை முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த அப்ரூவல் வரலை. பூஜை முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், இது வரைக்கும் எதுவுமே வரலையே நமக்கு, 9 weeksும் ஆகிடுத்தேன்னு ரொம்ப ஒரு டிஸ்என்சான்டாக தான் இருந்தேன் நான். ஆனால் நைட் 9:30 இருக்கும், படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஐ காட் அ கால் ஃப்ரம் தி அட்டார்னிஸ் ஆஃபீஸ் சேயிங் தட் அப்ரூவல் வந்துடுத்து, தி அப்ரூவல் ஹேப்பன் இன் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா. உடனே நான் மாமாவுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வந்துடுத்து மாமா அப்ரூவல், ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஹஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப், இது வந்து என்னால் நம்பவே முடியல, ஏன்னா இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் கூட தெர் வாஸ் நோ அப்டேட், என்ன ப்ராக்ரெஸ் நடக்கிறதுனே எனக்கு தெரியலண்ணே. அப்போ மாமா சொன்னால், அதுதான்ப்பா பெரியவா, அதுதான் பெரியவா அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த பிக் இது த பிக் ஸ்டேஜ் அது வந்து ஓரளவுக்கு நடந்துருது, அது தட் இட் ஹேப்பன்ட் அந்த. பட் அதுக்கு அடுத்தது திங்ஸ் அகெயின் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் அந்த பூஜையை முடித்தோம், பூர்த்தி பண்ணிட்டோம். அந்த வியாழக்கிழமை வந்து 2 சுமங்கலிகளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவளுக்கு புடவை வச்சு கொடுக்கறது எங்களால் அந்த தேர்ஸ்டே பண்ண முடியல. அது மாமா கிட்டேயே சொல்லியிருந்தோம், மாமா சொன்னால் அவர் அபராதத்தை எடுத்து வெய் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அபராதத்தை எடுத்து வச்சுட்டோம். அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் கூப்பிட்ருந்தோம், அதில் ஒருத்தர் வந்து நல்ல வயசான கப்புள் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு மிடில் ஏஜ் கப்புள். அப்போது வந்து அவகிட்ட நாங்கள் நமஸ்காரம் பண்ணோம். அப்போ நமஸ்காரம் பண்ண வார்த்தையே
இந்த வயசான கம்பு சொன்னால் பீ நான் வெறுமெல்லாம் நமஸ்காரம் பண்ணாத அட்சதையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அட்சதையை போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணான். அது வந்து ரொம்ப இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து இட் இஸ் குவைட் நார்மல், பட் யூஎஸில் நம்ம இருக்கிறதே நிறைய பேருக்கு அந்த தே ஆர் நாட் கான்ஷியஸ் ஆஃப் த திங்ஸ். ஸோ அதனால் சிலதெல்லாம் பண்ணுறது கிடையாது. பட் அதுக்கப்புறம் அந்த 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 ஸ்டேஜ் முடிஞ்சுட்டு அப்படின்ன உடனே வந்து நார்மல் டைம் ஃப்ரேம் வந்து இட் ஷுட் ஹவ் டேக்கன் ஒன்லி 2 to 3 months. பட் ஃபார் மீ திங்ஸ் ஹவ் ஆல்வேஸ் யூனோ காட் டிலேட் ஃபார் ஒன் ரீசன் ஆர் தி அதர். எனக்கு அதில் ஒரு ஃபியர் இருந்து நான் கூட நான் பெரியவா கிட்டே வேண்டினேன். ஸோ அது அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு 2-3 months வந்திருக்கணும். பட் அந்த 2-3 months வரல. இந்த 2-3 months வராதது ஒரு 6 months டிலே ஆச்சு அடுத்த ஸ்டேஜ். அப்போல்லாம் மாமா கிட்டே கேட்டுருப்பேன், என்னம்மா பயமாக இருக்கேன். மாமா சொல்லுவா, பயப்படாத, ஜஸ்ட் கீப் இது டூயிங் தி குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நாங்கள் வந்து 9 weeks பண்ணுறதை விட்டுட்டு நாங்கள் எவ்ரி வீக் அப்படியே பெரியவாளோட பூஜை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாகவே எப்போதுமே பண்ணிட்டு மாதிரி டிலே ஆகுது, பயமாக இருக்கே அப்படின்னுவேன். மாமா சொல்லுவாள், அதெல்லாம் பயப்படாத, எல்லாம் பெரியவா பார்த்துப்பா, பெரியவா பார்த்துப்பா அப்படின்வா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ சோஸ் எ டிஃப்ரெண்ட் பாத். நிறைய பேர் யூஎஸ்க்கு இருந்துட்டு க்ரீன் கார்டு வாங்கிப்பா, பட் ஐ டிசைடட் டு கம் டு இந்தியா டு கெட் மை க்ரீன் கார்டு. அப்போது வரத்தே வந்து ஐ ஹேட் டு அட்டெண்ட் அன் இன்டர்வியூ ஹியர் ஃபார் தி க்ரீன் கார்டு. அப்போ வந்து எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல், பட் பிகாஸ் ஆஃப் மை பேக்ரவுண்ட் அந்த கவுன்சிலர் ஆஃபீஸர் ஹீ செட் யூ ஹாவ் டு கோ த்ரூ சம் அடிஷ்னல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ வந்து ரொம்ப இதுவாக, பட் என்னடா அது, இது வந்து பிகாஸ் சம்டைம்ஸ் ஃபார் சம் பீப்புள் இட் ஹஸ் டேக்கன் லைக் 2-3 years ஆர் ஈவன் மோர். ஸோ எனக்கு அது வந்து பயமாயிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல எனக்கு. மாமா உடனே அங்கேருந்தே வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்தே கால் பண்ணும் மாமாவுக்கு. மாமா சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீ வந்து அந்த தோடகாஷ்டகம் டெய்லி சாயங்காலம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க பெரியவாளுக்கு அப்படின்னா. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் யூஎஸ்க்கு திரும்பி போக வேண்டியிருந்தது. அண்ட் நான் ஐ டிட் நாட் ரினியூ மை வீசா பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கார்டு. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு காம்ப்ளிகேஷன், எனக்கு இமீடியட்டாக கைக்கு வரணும் அப்படின்னு. இவாள்லாம் தேவர் ஆல் ஏபிள் டு ஃப்ளை பேக். ஸோ நான் வந்து அகெயின் பெரியவாளுடைய அனுகிரகம், மாமாவுடைய ஆசிர்வாதத்தில் எனக்கு வந்து வித்தின் ஒன் டே ஐ வாஸ் ஏபிள் டு கெட் தி அப்பாயின்மெண்ட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ஃப்ளை பேக். அதுக்கப்புறம் போய் திரும்பி போயாச்சு. திரும்பி போனதுக்கப்புறம் 1 month ஆச்சு, 2 months ஆச்சு, 3 months ஆச்சு. அது வந்து த கிளியரன்ஸ் டிட் நாட் கோ த்ரூ இட். ஐ மீன் தேர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தி செக்யூரிட்டி கிளியரன்ஸ். என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்புறம் ஒரு நாள் மாமாவுக்கு வந்து ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு மெயில் அமிச்சேனா, ஏன்னா மாமாவை ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுறோமோ மாமாவை அப்படின்னு இருந்தது. பட் இதுக்கெல்லாம் நடுவுலையும் பெரியவாளை ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம் ரெகுலராக. அந்த வியாழக்கிழமை நாங்கள் வந்து குரு பூஜையை பண்ணிவிடுவோம். பூஜையை பண்ணோம், எப்பெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக பண்ணோம். மற்றபடி பிரேக் ஆகிறதே விட்டுடுவோம். மற்றபடி வி ஆர் கண்டினியூங் த பூஜை. ஸோ அப்போ வந்து நான் ஒரு மாமா கிட்ட சொன்னேன், மாமா இட் ஷுட் ஹேப்பன் வித்தின் அனதர் மந்த் ஆர் ஸோ. இது வந்து இதுக்குள்ளே நடக்கலைன்னா இது வந்து ஐ திங்க் த ப்ராசஸ் வி ஹாவ் டு கெட் ரீஸ்டார்டட் பிகாஸ் தெர் இஸ் அ வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு வந்து ஒரு உருக்கமாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு மாமா கிட்ட டேரெக்டாக ஃபோனில் சொல்லி இதை ப்ராப்ளம்னு சொல்லி மாமா கிட்ட சொல்கிறது கூட ஒரு மாதிரி இருந்தது எனக்கு, என்ன நம்ம ரொம்ப ட்ரபுள் பண்ணுறோமோ மாமாவான்னு. பட் மாமாவுக்கு அதை மெயில் பண்ணி வித்தின் 2 days ஐ காட் அன் இமெயில் சீயிங் தட் தி செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இஸ் த்ரூ, யூ கேன் கம் அண்ட் சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் டு கெட் யுவர் இமிக்ரெண்ட் வீசா அப்படின்னு சொல்லிட்டாவா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வித்தின் அ வீக் வி அகெயின் ஃப்ளூ பேக், இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 2 days எங்களுக்கு வந்துருத்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்தது வந்து ஃபெப்ரவரியில் வந்தோம் நாங்கள். அப்பவும் இந்த மாதிரி கோவிட் அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த டைம், ரொம்ப பயந்துட்டோம். இன்ஃபேக்ட் வந்து கடம்பரத்துக்கு ஒரு நாள் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்தது, போனோமா இந்த டைமில், அப்படி போனோமே யாரை நம்பிட்டு போவோம், நம்ம மாமாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மாமா ரொம்ப தைரியம் கொடுத்தா, இல்லை தைரியமாக கிளம்பி வாங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் வந்து அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் கூட தைரியம் இல்லை எங்களுக்கு. ஆற்றுலேருந்து ஏதோ நாலு நன்னாலன்னு கிளம்பலை. ஸோ ஹோட்டல்லேருந்து கிளம்பலாம், நானும் பெரியவா பேரில் பாரத்தை போட்டு கிளம்பி வந்தோம். அப்பவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் தைரியமாக குழந்தைகளை கூட்டின்னு கிளம்பி வந்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு 2-3 years வந்து குலதெய்வத்துக்கு போகவே இல்லை, அதெல்லாம் வேற வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மாமா சொன்ன மாதிரி இந்த திருமேற்றலிக்கு போகணும், அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எங்களுக்கு குரு பூஜை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு எப்படியாவது போகணும்,
ரொம்ப அது ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரணும் இந்த தடவை நினச்சிருந்தோம். ஆனால் இந்த ஒன் வீக்கில் இதெல்லாம் பாசிபிளாக இருக்கும் அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலை. பட் ஆனால் வந்து வந்தோம், எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் வந்து ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஒன்று ஒன்றும் நடந்தது. மாமா சொன்ன மாதிரியே வந்து இவர் வந்து இன்ஃபேக்ட் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுக்கு பாம்பே போனார். ஒரு நாள் போயிட்டு அவரால் முடியல, திருப்பி வந்தார். ஸோ நெக்ஸ்ட் டே அகெயின் திருப்பி இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் போகும்படி ஆகிடுது. அப்பவும் மாமா ஒன்றும் பயப்படாத எல்லாம் நல்லா நடக்கும்னு சொன்னால், ஸோ நெக்ஸ்ட் டே திருப்பி போனார். சப்மிட் பண்ணிட்டு வரணும், அன்றைக்கி சாயங்காலம் சுவாமி மலைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட்டு வர ஃப்ளைட்டுக்குலேருந்து வந்து கிளம்புறதுக்கு டைம் இல்லை. ஸோ போகிறோமா போகலையான்னு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது போக, கரெக்டாக அவர் வந்து நாங்கள் அந்த ட்ரெயினை பிடிச்சி சுவாமி மலையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திருமேச்சொல்லிக்கு போகிறதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவள் மத்தியானம்லாம் கோவில் திறந்துருக்குன்னு சொன்னான். ஸோ இட் வாஸ் அரௌண்ட் சிவராத்திரி டைம். ஸோ அங்கேயும் டூ டேஸ் பிஃபோர் சிவராத்திரி. ஸோ ஐ திங்க் சிவராத்திரி வாஸ் ஆன் அ ஃப்ரைடே நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வெட்னஸ்டே வி ட்ராவல், நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு குலதெய்வத சுவாமிநாத சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருமேற்றலி போனோம். திருமேற்றலியில் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே சிவனுக்கு அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வி கேம் பேக். அப்போ நான் இங்கே வரேன் அங்கேருந்து நான் திரும்பி திருமேற்றலியை முடிக்கிற டயத்துக்கு எனக்கு ஐ கெட் அ மெசேஜ் சீயிங் தட் யூனோ இட் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் இட் ஹஸ் பீன் மெயில்ட் பேக் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது எனக்கு அந்த டயத்துக்கு. அப்போது இது வந்து இந்த திருமேற்றலி போகிறது ஏன் போகணும் நாங்கள் போகணும்னு வச்சுட்டோன்னா, மாமா ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவில் போட்டிருந்தா இந்த மாதிரி பெரியவா சொன்னால் யாரெல்லாம் குரு பூஜை முடிச்சிருக்காளோ அவள்லாம் திருமேற்றலிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருந்தாருன்னா. ஸோ நாங்கள் அதனால் திருமேற்றலிக்கு போனோம். அங்கேருந்து வந்தோம், அப்போ திரும்பி வரது தான் இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. பெரியவாளோட ஒரு இது இல்லாட்டா இந்த இவ்வளோ ஷார்ட் டைமில் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தை பார்த்துன்னு வரணுன்றது வந்து கண்டிப்பாக அது நடந்திருக்காது. பெரியவா எல்லாத்தையுமே எங்களுக்காக அந்த 1 வீக் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தா, ஏன்னா குழந்தைகளுக்கு லீவும் கிடையாது இதுக்கப்புறம். ஸோ வந்து எங்களை கொண்டு போய் பத்திரமாக அப்படியே கொண்டு வந்து கொண்டு போய் விட்டு சேர்த்தா மாமாக்கும் பெரியவாக்கும் தான் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து நாங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சு பார்த்தோம். திருப்பி கிளம்புற அன்னைக்கு கூட கொஞ்சம் என் பையனுக்கு உடம்பு சரியா இல்லாமல் போச்சு. ஸோ இந்த டைம் இதுவாக இருக்குமோ அப்படின்லாம் ஆனாலும் தைரியமாக இருந்தோம். மாமா சொல்லிட்டா நிச்சயம் ஒன்றும் நடக்காது, தைரியமாக எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கினோம். ஒன் ஆஃப்டர் தி அதர் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கா உடம்பு சரியில்லை, பட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, பெரியவா இருக்கா மாமாவோட இதில் வந்திருக்கோம் பிளஸ்ஸிங்கில், நிச்சயம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு தைரியமாக இருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் போய் ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே எல்லாம் என்டையர் இது லாக்டவுன் ஆகிடுது. ஸோ அப்போ தான் நினச்சிடணும், அதை நாங்கள் எப்போ பார் சொல்லிகிட்டும் இருப்போம். மாமா வந்து மாமாவோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் பெரியவாளோட ஆசீர்வாதம் இல்லாமல் பெரியவா இவ்வளோ பண்ணாட்டா நிச்சயம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போய் இக்கட்டில் கண்டிப்பாக யாராலையும் வந்துட்டு போயிருக்க முடியாது. ஜஸ்ட்டு வந்து இம்பாசிபிள் இது. அதுக்கு வந்து மாமாவுக்கும் பெரியவாளுக்கும் எத்தனை சொன்னாலும் வந்து நன்றி சொன்னாலும் போகாது எங்களுக்கு. பட் இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா ஸோ இதெல்லாம் முடிஞ்சது கரெக்டாக. நெக்ஸ்ட் டே சிவராத்திரி, சிவராத்திரி இன்னைக்கு காலங்கார்த்தால இட் வாஸ் டெலிவர்ட் அட் அவர் டோர் ஸ்டெப். ஸோ இது வந்து மாமா வேற பெரியவா வேறங்கிறது கிடையாது. மாமா கிட்ட பேசுறது, மாமா நமக்கு சொல்கிறது, பெரியவா நமக்கு சொல்கிறது மாதிரி, நம்ம மாமா கிட்ட பேசினா அது பெரியவா கிட்ட பேசுகிற மாதிரி. அதை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு தெரியாது. மா இப்போ நம்ம நினச்சிப்போம் மாமா வேற, இப்போ மாமா பெரியவா கிட்ட பேசிட்டு சொல்கிறா அப்படின்லாம் நினச்சிப்போம். பட் மாமா வேற பெரியவா வேற கிடையாது. நம்ம மாமா கிட்ட என்ன பேசுகிறோமோ அது பெரியவா கிட்ட பேசுறது தான், பெரியவா என்ன நினைக்கிறாளோ அது மாமா நினைக்கிறது தான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் தட் வி ஹவ் ரியலைஸ்ட் இந்த ப்ராசஸில். அப்புறம் வந்து வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் அந்த 3-4 டேஸில் அங்கே வி அகெயின் வென் பேக் டு யூஎஸ். அப்போது அங்கே போன போது யூனோ த லாக்டவுன் ஸ்டார்டட். ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு பயமாக இருந்தது என்ன இது அப்படின்னு. பட் அப்படியே நாங்கள் வந்து பெரியவாளை ப்ரே பண்ணிட்டுருக்கோம், அப்படியே வந்து ஒரு மாதிரி போயின்ட்டு இருந்தது. ஸோ அன்டில் அபவுட் 2 வீக்ஸ் அகோ வந்து திடீர்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரம்யாவோட அம்மா வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அப்போ நான் ரம்யா கிட்ட சொன்னேன் நீ வேணால் கிளம்பிப்போ அப்படின்னேன். ரம்யா சொன்னால் என்னால் முடியாது இப்போது கோவிட் டைமில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா பார்த்துக்கிறதுக்கு அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்கா, தே வில் டேக் கேர் அப்படின்னா சரின்னு அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கு மேலே நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன், இது அம்மாவுக்கு ஒரு செகண்ட் டைம் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கள் காத்தில் இருந்த மெய்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து வந்திருந்தது, அவள் அம்மாவோட கான்டாக்டில் இருந்தான்னு ஒன்று இம்மிடியட்டாக அம்மாவுக்கு அன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணோடனே
அன்னைக்கு வந்து மாமாவுக்கு நைட் டைம் இமீடியட்டா மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். மாமா ஃபோன் எடுத்துட்டா, தைரியமா இரு, நீ ஒன்றும் பயப்படாத, வந்து மஞ்சப்பொடியில் வந்து தண்ணியில் போட்டு குடி, உன் அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு மாமா வந்து நான் அம்மாட்ட சொன்னேன். நீ பயப்படவே பயப்படாத, மாமா கால் கடிச்சிருத்து, மாமா பேசினா பெரியவா பேசின மாதிரி எனக்கு எப்போதுமே அதுதான். நான் கூட நிறைய தடவை பேசுவேன், ஆனால் வந்து எனக்கு கிடைக்கும், இவர் கிடைக்காது, இவர் சொல்வார், நீ ட்ரை பண்ணுன்னு. ஆனால் வந்து மாமா வந்து நான் பேசினதுக்காக எடுக்கல, பட் நமக்கு நிச்சயம் ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக மாமா எடுத்துடுவாது. ஸோ வந்து நிறைய தடவை மாமாவை நான் தொந்தரவு பண்ணுவேன், ஃபோன் பண்ணி பண்ணி, மாமா எனக்கு இப்படி இருக்குது, என் மாமா சொல்லுவா, ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாத, நீ வந்து தைரியமாக இரு, கவலைப்படாத, பெரியவா இருக்கா, இதே தான் மாமா ரொம்ப பொறுமையாக சொல்லிகிட்டே இருப்பாள் ஒரு ஒரு தடவையும். இதுக்கெல்லாம் வந்து நடுவில் நாங்கள் இன்ஃபேக்ட் அதை சொல்ல மறந்துட்டார் இவர். நாங்கள் அக்டோபர் மாதம் வந்து இந்த கிரீன் கார்டுக்காக வந்திருந்த போது எங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் மெட்ராஸ்க்கு வந்து இறங்கி ஃபஸ்ட்டு மண்டேல மெடிக்கல்ஸ்லாம் கொடுத்துட்டும் மாமாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரணாலயம் போகிறதுக்காக நாங்கள் டிசைட் பண்ணோம். போகிறதேவே மாமாட்ட அட்ரஸ் வாங்கிட்டோம், பட் ஸ்டில் சம்ஹவ் அந்த இதை விட்டுட்டோம், அட்ரஸை எப்படியும் இது மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒவ்வொருத்தரட்டியாக கேட்டுண்டு எல்லா கோவிலையும் பார்த்துட்டும் மாமாவை பார்க்குறதுக்கு அங்கே போனோம். ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் மாமாவை நாங்கள் எல்லாருமே பார்க்கறது. உள்ளே போனால் மாமா வந்தால் கொஞ்ச நாளில் நாங்கள் வெயிட் பண்ண போது மாமாவை பார்க்கறது எனக்கு அப்படியே மகாவிஷ்ணுவை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மாமாவை பார்த்தா வேறு எதுவும் பேச்சு வரல, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. மாமா கூட கேட்டேன், ஏம்மா ரொம்ப முடியலையா அப்படின்னு கேட்டேன் என்னை பார்த்து. என்னால் மாமாட்ட எதையும் சொல்ல முடியல, ஆனால் நான் மனசில் நினச்சினேன், நான் என்னெல்லாம் நினச்சிக்கிறேனோ மாமாவுக்கு புரியும்னு எனக்கு தெரியும், அங்கே பெரியவா இருக்கா, மாமாவுக்கு புரியும் கண்டிப்பான்னு மாமா என்னையே பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டு இவர் சொன்னார், எல்லாம் சொல்லி எங்கள் டேர்ன் முடிஞ்சது, கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. மாமாட்ட சொல்லி நெக்ஸ்ட் டே தான் மெடிக்கல்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்து எங்களுக்கு எல்லாம் நார்மல் வந்தது ஒரே நாளில். அதுக்கு ரொம்ப வரீடாக இருந்தோம், ஏன்னா மெடிக்கல்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏதாவது ஒன்று ஏதாவது தப்பாக போச்சுன்னா எல்லாத்தையுமே திருப்பி ரிப்பீட் பண்ணும்படி ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த இதெல்லாம் தாண்டி போய் தான் இன்டர்வியூ எடுத்தது. ஸோ அதில் ப்ராப்ளம் வரதே தான் ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். பட் அப்பவும் மாமாவோட கைடன்ஸ், நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறதே மாமா வந்து சொன்னால் பயப்படாதம்மா, டெய்லி வடக்கேத்தி சாயங்காலம் தோட காஷ்டகம் சொல்லு அப்படின்னு சொன்னால். ஸோ ரொம்ப மாமா அப்பப்போ ரொம்ப தைரியம் கொடுப்பா, எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமாவுக்கு வந்து ஒரு இதுவாகவே இருக்காது. இவர் கூட சொன்னார் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு, ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவோம், ஆனால் வந்து வேறு வழி இல்லை, மாமாவிட்ட பேசினா தான் தைரியம் வரும் அப்படின்றதுனால தான் கால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே அம்மாவுக்கும் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு வந்துட்டா ஆக்சுவலாக அந்த டைம் எல்லாம் வந்து அம்மா வந்து சரியாயிடுது. மெயிட் சர்வெண்ட் வந்த போதெல்லாம் 15 days ஓடிடுது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கப்புறமா ஒரு 20-30 days மேலே திடீர்னு அம்மா வந்து சிக்கா, நான் வந்து புள்ளியார் சதுர்த்தி டைமில். ஸோ புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு காத்தால எதேச்சியா ஷி வாஸ் ஆல்ரைட் நினச்சிட்டு இருந்தது போக, அப்போ மாமா லைன் கிடைக்கல எனக்கு. ஸோ பட் ஷீ டெஸ்டட் பாசிட்டிவ். ஸோ இம்மிடியட்டாக வந்து அம்மாவை குவாரண்டைன் பண்ணி அதெல்லாம் போச்சு. ஸோ வி வேர் ரியலி அப்செட். அப்போது அதெல்லாம் ஆகி ஒரு 1 or 2 days அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து, அப்பாவுக்கு ஹை பிளட் சுகர் அண்ட் லோ சோடியம் இந்த ப்ராப்ளம் வந்து பின்னாடி வந்திருக்கு ஒரு வாட்டி. பட் இந்த வாட்டி அகெயின் இந்த லாக்டவுன்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்டட் பீரியடாக இருந்ததுனால டாக்டர்கிட்ட போகல அண்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கல. ஸோ ஹீட் யூஸ் நாட் ஏபிள் டு கீப் ட்ராக் ஆஃப் இட். ஸோ அதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் என்னோட கசின் அவர், ஷீஸ் அ ஃபிசிஷியன். பட் நான் வந்து இட் வாஸ் வெரி வெரிட், ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ ஹவு வெல் தே ஆர் சானிடைஸ்டுங்கிறது தெரியல நமக்கு. ஸோ வேண்டான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஷீ ட்ரை டு சேஞ்ச் தி டோசேஜ் ஆஃப் தி மெடிசன். அது பார்த்த ஒரு 2-3 days ட்ரை பண்ணோம், இட் டிட் நாட் ஒர்க் அவுட். சரி அதுக்கப்புறம் இனிமேல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சீசனில் அட்மிட்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அட்மிட் பண்ணீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி பெட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் கோவிட் பேஷண்ட் ஆர் சம் எமர்ஜென்சி கேசஸ் அப்படின்றதுக்கு. இது எமர்ஜென்சின்னு அவகிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ், பை பெரியவாஸ் கிரேஸ், ஹாஸ்பிட்டலில் வந்து இது கிடச்சி கொடுத்து அட்மிட் பண்ணிட்டா. அட்மிட் பண்ணுறதே தே டுக் அ கோவிட் டெஸ்ட் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் நெகட்டிவ். பட் ஒரு 1 or 2 days வந்து ஐசியூவில் வச்சிருந்ததுக்கப்புறம் தே அகெயின் டுக் த டெஸ்ட் அண்ட் திஸ் டைம் தே செட் ஹீ இஸ் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கோவிட் நெகட்டிவ்னு வந்துடுத்து. கோவிட் நெகட்டிவ்னு உடனே நான் சொன்னேன் ரம்யாக்கிட்ட, என்னால் இப்போ ஃப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து இப்போ க்ரீன் கார்டு கிடச்சி இப்போ தான் ஒரு 6 months ஆயிருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃப்ளை அவுட் ஃபார் ஃபுல் இயர், ஏன்னா தெர் ஆர் சம் பெனிஃபிட்ஸ் இஃப் யூ டோன்ட் ஃப்ளை அவுட் ஃபார் அ இயர். ஸோ அதனால் ஐ டென்ட் வாண்ட் டு ஃப்ளை, ஏன்னா ஐ தாட் இது வந்து
ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் இல்லை, இது ரம்யா போனால் கூட ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா. ஸோ அப்படி நினைக்கிறதே வந்து பார்த்தா ரம்யா லேண்ட் ஆன உடனே ஐ கெட் அ கால் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் சேயிங் தட் தி டுக் அனதர் டெஸ்ட் அண்ட் இட் டேர்ன் அவுட் டு பி கோவிட் பாசிட்டிவ்னு. எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட் தட் பாயிண்ட் ஐ மேட் த கால், ஓகே நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, எது எப்படி ஆனாலும் போட்டோம், நம்ம வி ஷுட் ஃப்ளை இமீடியட்லி அப்படின்னு சொல்லிவிட்டோம். சில்ட்ரன் எல்லாம் வந்து பிரதர்லாவோ அதில் விட்டுட்டோம், நான் இமீடியட்டாக ஃப்ளை பண்ணி வந்தேன் இங்கே. அது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி திருப்பி மாமா கிட்டே பேசினேன், மாமா இந்த மாதிரி மாமாவும் அதே தான் கேட்டார், நீயே வரல நீ தானே வரணும் அப்படின்னு. நாங்கள் அது ஒரு வென்ஸ்டே அன்னைக்கு இந்த மாதிரி வந்தது, அப்பாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதுன்னு அன்னைக்கு ஈவினிங் அவன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டா ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்லாம் சொன்னதும் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏற்கனவே எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் நிறைய மனஸ்தாபம் வந்தது இதெல்லாம் வந்த போது, பட் ஆனால் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி ஆகி இவர் ரொம்ப டென்ஷன் ஆனதுனால அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு வென்ஸ்டே நைட் பூரா 1 o'clock வரைக்கும் பெரியவாளுக்கு பூஜைக்கு ஆஸ் யூஷுவல், அப்போ தான் அது செகண்ட் வீக் மாமா சொல்லி திருப்பி ஆரம்பிச்சு. ஸோ எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி நான் ரெடியாக எப்படியும் வச்சு பெரியவா காப்பாற்றுவா, நிச்சயம் நல்லது நடக்கும்னு இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இவர் ரொம்ப இதுவாக இருந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நிறைய ப்ராப்ளம் ஆகிடுது அன்றைக்கி நைட்டு. ஸோ மறுநாள் காலத்தால் நான் பெரியவா பூஜை 1 o'clock மட்டும் பெரியவா ரூம்லேயே அங்கேயே உட்காந்துருந்தேன். 3 o'clock திருப்பி குளிச்சுட்டு கிடுகிடுன்னு சரி ரொம்ப ஜாஸ்தியாக ஆக அங்கே நிலமை ரொம்ப ப்ராப்ளம் ஆக ஆக ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங் பெரியவா. பூஜை பண்ணி எல்லாம் சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு சக்கர பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணேன். பண்ண அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தோணித்து இவர்கிட்ட தைரியமாக சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பயம் தனியாக ட்ராவல் பண்ணுறதெல்லாம், இதெல்லாம் நான் பண்ணினதில்ல குழந்தைகளோட பண்ணியிருக்கேன், பட் தனியான்னா நான் தனியாக பண்ணினது கிடையாது. ஸோ இவர்கிட்ட சொன்னேன் நான் போயிட்டு வரேன், என்னால் நினைக்கிறதுனால நான் போயிட்டு வரேன் இந்த ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக அப்பா சரியாயிடுவா அப்படின்னு. உடனே மீன் டைம் ஐ வாஸ் இன் டச் வித் சௌமியா மாமி, ரொம்ப எனக்கு வந்து டெய்லி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணி வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டுருப்பான். மாமாட்ட நான் ஒன்று அதை பற்றி பேசுகிறேன்னா நான் ரொம்ப அழுதேன் மாமிக்கிட்ட, இது மாதிரி என்னால் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, எனக்கு என்னால் இது இந்த மாதிரி ஆகிடுதுன்னு யாரும் நினைக்கிறா, ஸோ இது மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு ஒன்றையும் வந்து மாமி மாமாட்ட பேசியிருக்கா. ஸோ நான் மாமாட்ட வந்து கிளம்புற அன்னைக்கு இதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகிட்டு 2 hours கிளம்புனோம். மாமா கேட்டால் நீ தனியாவாக போகிறன்னா ஆமாம் மாமா அப்படின்னோடனே மாமா சரி நீ பெரியவா உன்னோட கூட இருக்கா தைரியமாக கிளம்பி வா, நீ இப்படிலாம் அழக்கூடாது, முதல்ல அழுகையை நிறுத்துன்னு மாமா ரொம்ப சொன்னால். என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தடவை நான் மாமாட்ட வேண்டிப்பேன், எங்களுக்குள்ளே நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி மாமாட்ட கேட்குறது அப்படின்லாம் நிறைய யோசித்து யோசித்து அப்புறம் சரி வேண்டாம் தானாக சரியாக போகும் அதெல்லாம் ஒரு நாள் சரியாக போகும் அப்படின்னு விட்டுவிட்டேன். பட் இதுக்கு வந்து மாமா வந்து உடனே சொன்னால் சரி நீ கிளம்பு தைரியமானோடனையும் என்னை வா கொண்டு விட்டுட்டா ஏர்போர்ட்டில் நானும் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி வர்த்தையும் வந்து ஐ ஹேட் அ ப்ராப்ளம் இன் ஃப்ராங்க்ஃபர்ட், அங்கே வந்து என்னை விடலை, எல்லாரையும் விட்டுட்டா போர்டிங் வந்து க்ளோஸ்டுன்னு போட்டுட்டா, ஐ ஹேட் சம் ப்ராப்ளம் வித் தி ஆப் ஏதோ. ஸோ வந்து திடீர்னு உள்ளே போன ஒருத்தர் வந்து வெளியில் வந்து எனக்கு அவர் ஃபோனை யூஸ் பண்ணுன்னு சொல்லி, அதுக்கப்புறமா அந்த ஃபோன் அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு. மாமா சொன்னால் சரி இது பெரியவா தான் திருப்பி அந்த பையன் ரூபத்தில் வந்திருக்கான்னு அவர் வந்து எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தார், நான் வெளியில் உன்னை கொண்டு விடுற வரைக்கும் நான் கூடயே இருப்பேன் உனக்கு அப்படின்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தார். ஸோ அப்போவே புரிஞ்சுது மாமா சொன்ன மாதிரி பெரியவா தான் வந்து என்னை கொண்டு விடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி நான் வந்து பத்திரமாக இறங்கிட்டேன் இங்கே. ஸோ ஆத்துக்கும் வந்தாச்சு, வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இவர் ஃபோன் பண்ணுறாரு வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு. ஒன்றுமே புரியல எங்களுக்கு எல்லாத்தையும், எதை தொடர்றது தொடக்கூடாது எப்படி, உடனே எங்கள் மாமியாரை குவாரண்டைன் பண்ண சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு ஐ ஸ்டார்டட் பேனிக்கிங், ஏன்னா குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கோம் இவர்கிட்ட, இப்போ என்ன பண்ணுறது, இது இருந்தால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஏற்கனவே நம்ம பேரில் இந்த மாதிரி ஒரு இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய தாட் ஓடிண்டே இருந்தது. எனக்கு எப்படின்னு புரியல கை கால் உதற ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு 5 days வந்து மேலே 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 திங்ஸ் ஆர் கெட்டிங் ராங். ஸோ இப்படி இல்லை ஹாஸ்பிட்டல், அப்படி இல்லை அப்பாவால் பேச முடியல, ஃபுட்டு ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்ற மாதிரி போச்சு. இவரும் கிளம்பிட்டார் உடனே எங்கள் அண்ணாத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேவே வரும் இங்கே வந்தாச்சு. அதுக்குள்ளே இவர்கிட்ட மாமா பேசி நான் ஃபோன் பண்ணி, ஸோ மாமா வந்து தைரியமாக வான்னு சொன்னால் நான் வந்தேன். அது இந்தியாவுக்கு வந்த உடனே என்னால் அப்பாவெல்லாம் இன்னும் போய் பார்க்க முடியல, பிகாஸ் இஸ் இன் அ கோவிட் வார்டுங்கிறதுனால நாங்கள் ஃபோன் பண்ணி தான் பேசின்னு இருக்கோம். ஸோ அங்கே வந்து அப்பாவுக்கு வந்து ஃபுட் எல்லாமும் ஒன்றும் சரியாக கொடுக்கறது இல்லை அப்படின்னு அப்பாவுக்கு, ஏன்னா கரெக்டான டைத்துக்கு வரதில்லை அண்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதில்ல அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அதுவே ரொம்ப வரீடாக இருந்தோம். அண்டு திடீர்னு டாக்டர் சொன்னால் இல்லை நீங்கள் ஆத்லேருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ ஆத்லேருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு ஒன்னே ஒரு 2-3 days முன்னாடி ஸோ நாங்கள் ஆத்லேருந்து சாப்பாடு கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தோம்.
பட் ஒரு நாள் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே வந்து பெரியவா அண்ட் மாமா ரெண்டு பேரும் வேற வேற இல்ல பெரியவா பெரியவா அண்ட் மாமானால தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட். மாமாவை வந்து நான் வந்தனிலேருந்து டெய்லி ராத்திரி ஃபோன் பண்ணுவேன், காத்தால ஃபோன் பண்ணுவேன், அழுவேன் மாமா கிட்ட. மாமா பொறுமையா கேட்டுப்பாங்க என் அழுகையெல்லாம். வந்து ஒரு நாள் வந்து வந்த அன்னைக்கு சொன்னா எனக்கும் எங்க மாமியாருக்கும் டெஸ்ட் எடுக்க போறா அப்படின்னு சொன்னான். ஸோ அன்னைக்கு ஃபோன் பண்ணி எழுதேன் மாமா கிட்ட, மாமா டெஸ்ட் எடுக்க சொல்றா, எனக்கு த்ரோட் வேற சரியில்லையே மாமானா, எனக்கு டிராவல் பண்ணதுல தொண்டை கட்டிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா பேசி. அப்போ மாமா சொன்னா தைரியமா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெஸ்ட் எடுத்துக்கோனி அப்படின்னு சொன்னாலே தவிர எனக்கு மனசுல தைரியம் கிடையாது. டெஸ்ட் எடுத்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது, யார் வந்து இங்க பாத்துப்பா, ரெண்டு பேரும் தனியா இருக்குமே, இவர் வர வரைக்கும் தனியா இருக்குமேன்னு மாமாட்ட எதையோ சொல்லி 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 அழுவேன். மாமா அப்படி பிரார்த்தனை பண்ணிப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இவர் வந்தார். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவாக சாதாரணமாக ஆச்சு. ஸோ இவர் வந்தவுடனே மாமா பேச சொன்னால் அப்போவுமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லமாக ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிச்சுது. ஸோ மாமா வந்து சொன்னால் எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாத, பெரியவா பார்த்துப்பா ஒரு ஒரு தடவையும். அப்புறம் திருப்பி திடீர்னு டூ டேஸ் பேக் என்ன பண்ணிட்டா, ஐ திங்க் இட் வாஸ் தேர்ஸ்டே நைட் நினைக்கிறேன், திடீர்னு எங்கள் அப்பா லேட் இந்த நைட் ஆத்துக்கு கால் பண்ணி நான் இனிமேலாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க மாட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியல, ஐ வில் நாட் ரெக்கவர் இந்த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஐ ஹாவ் நோ சிம்டம்ஸ், என்னோடய ஒரிஜினல் ப்ராப்ளம் தான் இருந்தது, அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் ஐ திங்க் தேவ் ட்ரீட்டட், எனக்கு இவா கொடுக்குற ஃபுட்லெல்லாம் நான் ரெக்கவர் ஆக மாட்டேன், ஆத்துக்கு வந்து சாப்பிட்டா தான் நான் ரெக்கவர் ஆவேன் அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆகிடுது எங்களுக்கு. ஏன்னா டாக்டர்ஸ்கிட்ட அதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல, வா அக்ரியும் பண்ணிக்க மாட்டேங்கிற அதுக்கு. சரி அந்த மாதிரி டைத்துக்கு நாங்கள் அப்புறம் இல்லை ரொம்ப நைட் லேட் ஆகிடுது, நானும் போய் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12-12 மணிக்கு போய் படுத்துன்ட்டேன். அண்ட் இவ்வளோ அரௌண்ட் த டைம் அதுக்கு நான் தூங்கினதுக்கப்புறமோ இல்லை நான் தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ இவ்வளோ படுத்துன்னு தூங்கி போயிட்டா. நான் மாமா கிட்டே வந்து நிறைய அழுதுருக்கேன். இந்த 4-5 டேஸில் மாமாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணால் கூட, ஏன்னா எங்கள் அப்பா எங்கேயோ குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்கா, எங்கள் அப்பாட்ட நான் பேசலை. அம்மாட்ட பேசி அழறதெல்லாம் அம்மாவுக்கு அங்கே தலை சுத்தும், என்னை திட்டுவா, நீ இப்படி அழாதே அழாதே, ஏன் இப்படி அழற, மாமா இருக்கா அப்படின்னு சொல்லுவா. நான் மாமாட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாத போது கூட ஹெல்ப் இல்லை அவளால், இந்த டைமில் எங்கள் அம்மாவே ஒரு கோவிட் பேஷண்ட். ஸோ வந்து எங்கள் அம்மாவை நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் மாமாவுக்கு அதை விட இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன். நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறது எல்லாம் மாமா என்னோட பொறுமையாக பேசுவா, எப்போ ஃபோன் எடுத்தாலும் என் நம்பருக்கு உடனே மாமா ரெஸ்பாண்ட் பண்ணுவா. மாமா வந்து டெய்லி பெரியவாகிட்ட கேட்டு 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 தைரியம் கொடுப்பான், ஆனால் நான் தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பேன், திருப்பி ஈவினிங்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும். திருப்பி மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், மாமா ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கோ, பெரியவாட்ட சொல்லுங்கோ, எனக்கு உடம்புக்கு வரக்கூடாது, எனக்கு அதுவே பயம், ஏன்னா என் குழந்தைங்க என்னோடய பொண்ணுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து அம்மா இல்லை அப்படின்னு ஏதாவது இது பண்ணிட போகிறாளே, நான் அதை வேற வந்து மாமா இது பண்ணிட்டு இருந்தா, மாமா பெரியவாட்ட அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. ஸோ மாமா சொன்னால் பயப்படாத, அப்புறம் இங்கேருந்து போகிறதுன்னு முடிவாக எடுத்து நான் கிளம்புனோன்னு மாமா சொன்னால், அங்கே போய் டெஸ்ட் எடுக்கிறதோட இங்கேயே எடுத்துக்கோ, நெகட்டிவ் வரட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ தைரியமாக எடுத்துக்கோ, பெரியவா நெகட்டிவ் தான் உனக்கு வரும், ஆனால் எடுத்துன்ட்டு போ, நீ முட்டாள்தனமாக இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னா. அப்போவும் எனக்கு ஒன்றும் புரியல, பயமாக தான் இருந்ததே தவிர மாமா சொல்கிறது ரைட்டுன்னு புரியுறது, ஆனால் என்னோடய மைண்டை நான் மேக்கப் பண்ணிட்டேன், மாமா சொல்கிறது ரைட்டு, நம்ம எடுத்துக்கணும் டெஸ்ட்டுன்னு. ஆனால் இவர் சொல்கிறார், இங்கே டெஸ்ட் எடுத்தாலாம் வந்து சரியாக வருது இல்லை. அப்புறம் அங்கே எங்கள் அண்ணாத்தில் அவளும் சொன்னால், மேரிலாண்டில் நிறையா ஃபால்ட்டி கிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுதுன்னு புரியல. ஒன் டே மாமாவுக்கு கால் பண்ணேன், நான் ஆக்சுவலாக முந்தான நேத்திக்கு கால் பண்ணல, இவர் கூட சொன்னார் சும்மா படுத்துற நீ மாமாவை அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நைட் போய் படுத்துண்டாச்சு, படுத்துட்டதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2 AM இந்த மார்னிங் திடீர்னு இவர் என்னை கூப்பிட்டு எழுப்பினான். என்ன என்ன அப்படின்னு, இல்லை வந்து பெரியவாளுடைய குரு பூஜை மிராக்கிள்ஸ் எங்கேருந்தோ கேட்கறது அப்படின்னா, எங்கேருந்து கேட்கறது அப்படின்னா, ஊரில் கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தது ஒன்று இருந்தது, அப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் பார்த்தேன், அவள் போட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ஏன்னா வந்து அதை யோசிச்சுட்டே இருந்தேன் மனசுக்குள்ள, அதுக்கு முன்னாடி பெரியவாட்ட நினச்சிட்டே இருப்பேன் வந்து எப்படியாவது எனக்கு வந்து நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லணும், எத்தனையோ பேருக்கு சொல்கிறீங்கன்னா எனக்கு கை காலெலாம் லிட்ரலாக உதறும், அப்படியே மாமாட்ட பேசலான்னு தோணும், ராத்திரி பூரா பெரியவா ஃபோட்டோ அப்படியே மேலே வச்சு படுத்துப்பேன், ஏதோ அப்படி பைத்தியக்காரத்தனமாக ஓடின் இருந்தது, ஏன்னா பெரியவா உண்டி தான் இதை பண்ண முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்போதுமே என்கிட்ட ஏதோ சொல்லுவேன், ஏதாவது நமக்கு பெரிய டிஃபிகல்ட்டி வந்துருத்தினாலே இதை பெரியவா ஒருத்தரால் தான் நமக்கு பண்ண முடியும், நம்மளாலலாம் இது எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து வி ஹவ் ரிகன்சைல்டு திஸ், ஏதாவது நடக்கணும் நல்லது நடக்கணும்னா பெரியவா பண்ணணும், மாமாவோடய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்கோன் கன்க்ளூஷன் ஃபார் அஸ், அது அவள் பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்கும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு. பட் அது மாதிரி இருக்கிறதே இந்த 2 AM இது வந்து திடீர்னு வந்து கம்ப்யூட்டரில் வந்து
குரு பூஜை மிராக்கிள்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிருது போல இருக்கு. பட் இது எப்படின்னா, தி கம்ப்யூட்டர் வாஸ் ஆல்வேஸ் டேர்ன்ட் ஆஃப், அந்த மானிட்டரும் வாஸ் ஆல்சோ டேர்ன்ட் ஆஃப். அண்ட் நாங்கள் அந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்கவும் இல்லை. நாங்கள் குரு பூஜை மிராக்கிள்ஸ் ஏதோ ஒரு வீடியோவை நான் இன்னைக்கு கார்த்தால பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ கரெக்ட்லி, நான் ப்ரௌசர் எல்லாத்தையும் முடியாச்சு, எதுவுமே ஓப்பன் கிடையாது. அண்ட் கம்ப்யூட்டர் வாஸ் ஆல்சோ ஷட் டவுன் ஆர் பவர் ஸ்டாண்ட் பை மோட் வாட் எவர். பட் யாருமே கம்ப்யூட்டர் பக்கத்தில் கிடையாது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு கீபோர்டு மேலே ஓடுறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. பட் இப்படி இருக்கிறது 2:00 திடீர்னு வந்து பிசி டேர்ன்ட் ஆன், பட் த மானிட்டர் வாஸ் டேர்ன்ட் ஆஃப், ஸ்பீக்கர்லேருந்து மட்டும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் ரெண்டு குரு பூஜை மிராக்கிள்ஸோட எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நின்றுது. அதுக்கப்புறம் எதுவும் வேற எதுவும் வரவும் இல்லை, அது ரெண்டு மட்டும் தான் வந்தது. இன்ஃபேக்ட் வந்து நான் இவர் தூங்கிட்டு தான் இருந்தேன். நான் வந்து எனக்கு தான் முதல்ல கேட்டது இது 2 மணிக்கு. நான் வந்து ரொம்ப அந்த 1:30 இவரை எழுப்பி கேட்டேன். ரொம்ப எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு உதறது, எனக்கு ஊருக்கு போக முடியுமான்னு தெரில, எனக்கு ஏதாவதுன்னா அங்கே அவளுக்கும் ட்ரபுள் ஆகிடுமே அப்படின்லாம் என்னமோ தோன்றது. யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியல, என்னமோ வலி மாறலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னமோ பண்ணுறதுன்னு இவர்கிட்ட ரொம்ப அப்புறம் இவர் படுத்துக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். 2 மணிக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சவுண்டு இதில் தான் நான் எழுந்திருந்தேன். எழுந்து வந்து பார்த்தாக்கா ஓடி வந்து நான் இங்கே வந்தால் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் வந்து அந்த ரெக்கார்டு வந்து இந்த மகா பெரியா குரு பூஜை மிராக்கள் ஓடினதும் எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே என்னமோ ஒரு பவர் அங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஃபஸ்ட்டு 1 செகண்ட் நின்று பார்த்தேன், அதுக்கப்புறம் யார் ஆன் பண்ணா யார் ஆன் பண்ணான்னு புரியல. அங்கே அதான் நிற்கிறதுக்கு ஒரு தைரியமும் இல்லை எனக்கு, இது நிச்சயம் பெரியவான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிடுகிடுன்னு உடனே வந்து கத்திங்கிட்டே எங்கள் மாமியாரை கூப்பிட்டு, அவன் எழுந்துக்கல, இவரை கூப்பிட்டு இவர் பெரியவா தான் அப்படின்ட்டு தூக்க கலக்கில் திருப்பி படுத்துட்டார். சரின்ட்டு அங்கேயே அப்படியே உட்காந்துட்டேன், அந்த இடத்துல கீழே பெட்டில் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே கதையை கேட்டுட்டே இருக்கேன். அப்புறமும் என்னால் என்னை தாங்கிக்க முடியல. சரி இது யார்கிட்டையாவது சொல்லணும் நம்ம நிச்சயம் அப்படின்னு எங்கள் மாமியாரை கத்தினே உள்ளே வந்து, நீங்கள் வந்து பாருங்கோ, நீங்கள் கேட்குறது பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ரூமில் வந்து மாமியார் வந்து உட்காண்டா, ஆமாம் கேட்கறது அப்படின்னு, பெரியவாளோட இது தான் கேட்கறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தோம். மகா பெரியவா பாரு இங்கே வந்திருக்கா அப்படின்னு. நான் பெரியவா கிட்ட வெறும் வந்து என்னை கனவுல தான் வாங்கோ பெரியவான்னு சொன்னேன்னா, பட் ஆனால் பெரியவா வந்து அதுக்கு மேலே ஒரு படி போய் இறங்கி வந்து ஆற்றுக்குள்ளேயே வந்துவிட்டான் எங்கள் ஆற்றுக்குள்ளேயே. இது வந்து இது எவ்வளோ பெரிய இதுன்னு எனக்கு இன்னும் எந்த லைஃப் டைம்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. ஏன்னா இதை நினச்சி நினச்சி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு இது எப்படி பெரியவாட்ட வந்து எனக்கு என்ன எப்படி சொல்லி எனக்கு இது சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ என்னால் இமோஷ்னலாக கூட ஆக முடியல. ஏன்னா நான் ரொம்ப அப்போ வந்து எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே உக்காந்துட்டேன் நான். அதுக்கப்புறத்துலேருந்து என் பயமே போயிட்டு கம்ப்ளீட்டாக. நாங்கள் 1:00 இருக்கோம், 2 வீடியோ ஓடித்து அப்படியே நின்றுடுத்து பிளாக். அதுக்கப்புறம் 1 வீடியோ ஓடலை. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ஒரு தெளிவு வந்தது. சரி மாமாட்ட கண்டிப்பாக கரெக்டாக எழுந்து இதை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிற எல்லா ஸ்லோகத்தையும் சொன்னோம். அவர் சொன்னார், மாமியார் சொன்னால், எல்லாம் சொன்னால், மாமாவுக்கு ட்ரை பண்ணோம், மாமா கிடைக்கல. ஸோ ஆனால் மாமாவுக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நேத்திக்கு மாமா மத்தியானம் டக்குன்னு மாமா ஃபோன் எடுத்த போது சொன்னேன் மாமாட்ட, மாமா பெரியவா ஆற்றுக்கு வந்தால் 2 மணிக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆன் ஆச்சு மாமா, பெரியவா வந்திருக்கா இங்கே. ஏன்னா இவரோட ருத்ராட்சம் அந்த ரூமில் தான் இருந்தது. ஸோ என் மாமியார் சொல்லிகிட்டே இருப்பார், ருத்ராட்சம் அந்த ரூமில் இருக்குது, பெரியவா இங்கே இருக்கா, நமக்கு ஒன்றும் இருக்காதிங்கெல்லாம் அப்படின்னு. இப்போ மாமா கிட்ட சொன்னபோது வந்து எனக்கே ரொம்ப மாமாட்ட சொல்லணும் இதை, எப்படியாவது சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் கனவுல வரதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு ஆத்துக்குள்ளேயே பெரியவா வந்திருக்கா பாரு, என்னை தைரியப்படுத்துறதுக்கு பெரியவா வந்திருக்கா. ஏன்னா எனக்கு தைரியமே இல்லை, நான் ஊருக்கு போனா கூட எப்படி போவேன் போவேனாலாமே நான் நினைச்சிருந்தது போக, மாமாவோட ப்ரேயர்ஸ் தான் பெரியவாளை இங்கே அனுப்பியிருக்கு. மாமா எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணா பெரியவா வந்து இந்த அளவுக்கு இறங்கி வருவான்னு எனக்கு தெரியல. இது என்னோட இது எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு தகுதியே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு 2018 வந்து இது பண்ணுற வரைக்கும் கூட ஸ்லோகம் நிறைய சொல்லுவேன் எல்லாம், பெரியவாளோட ஒரு இதுவே இல்லை எனக்கு. அம்மா வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் பேக் ஒரு ஃபோட்டோ கொடுத்தா, பெரிய ஃபோட்டோ ஆற்றுல வச்சுருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியவா எங்கள் ஆற்றுக்கு வந்தா. அது வரைக்கும் கூட நான் ஒரு தடவை பெரியவாளை சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஆனால் பெரியவா அவ்வளோதான் தெரியும். அப்புறம் வந்து இதுக்கு போவோம், காஞ்சிபுரத்துக்கு போவோம், வந்து பிக்ஷாவந்தனத்துக்கு போவோம், பாடுவேன், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பெரியவா இப்படி வந்து ஆற்றுக்குள்ளே உக்காண்டு ஆற்றுல பட்ட மரம் துளுத்துது குரு பூஜை பண்ண போது, வெள்ளடிக்கும் திடீர்னு வந்து 3 மணிக்கு காத்தால ஒரு 2-3 தடவை நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது மாதிரி லைட் எரியும், 3 மணி 4 மணிக்கிட்ட லைட் யாருமே போட மாட்டா, லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பெரியவா வந்து பண்ணியிருக்கா. அன்னைக்கெல்லாம் எனக்கு அப்படியே என்னமோ, அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கேருந்தோ வந்து முயல் வந்தது ஆற்றுக்கு பூஜை பண்ண அன்னைக்கு.
ஸோ பெரியவா ரூபத்தில் முயல் வந்திருக்கு அப்படின்னு பெரியவா தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு மாதிரி நிறைய தோணும். எனக்கு வந்து அதை வார்த்தையால் சொல்ல முடியல. இது ஐ திங்க் அவள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த பிளிஸ்ஸை வந்து. அது இது வந்து இட் இஸ் சச் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பண்ணினா தான் தெரியும். நானே ஃபஸ்ட்டு டைம் வந்து இத்தனைலாம் தெரிஞ்செல்லாம் நான் பண்ணலை. ஸோ மாமாட்ட நினச்சிட்டு இருப்பேன் இன்னொரு தடவை ஒரு தடவை அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் இப்போது பண்ணுற அப்ரூவல் வாங்குறமோ இல்லையோ இனிமே கண்டிப்பாக வந்து பெரியவாளுக்கு நம்ம எப்போவும் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுற மாதிரி பண்ணோன்னு வச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஸோ அதே டைத்தில் என்னோட கோவர்க்கர் ஒரு பையன் இருந்தான். ஸோ அவனுக்கும் ஹி ஹேட் சம் ப்ராப்ளம்ஸ். ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ப்ராப்ளம்ஸ் ஹி ஹேட். பட் அவங்ககிட்ட இப்படி நான் ஒரு நாள் வர ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி பெரியவாளுடைய உபன்யாசம் வந்து கணேச சர்மா மாமா அதை கேட்டுருந்தேன். அப்போ கேட்டுட்டு இருக்கிறத இப்படி வந்து பார்த்தா இது யாருன்னு கேட்டால் இதுதான் பெரியவா, இதுதான் மகா பெரியவாளா நாமானா, இந்த மகா பெரியவா குரு பூஜைன்னு யாரோ பண்ணுறாள் என்ன இதுன்னா நான் சொன்னேன் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே அன்றைக்கே வந்து ஹி காட் இன் டச் வித் மாமா. அவன் மெயில் பண்ணி அவனும் வந்து பூஜையெல்லாம் பண்ணினான். ஸோ அது மாதிரி இந்த மகா இந்த குரு பூஜை மிராக்கிள்ஸுங்கிறது வந்து இது வந்து கலியுகத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து காட் வந்து பிரத்யக்ஷமாக பீப்புளுக்கு காட்சி கொடுப்பாரா அப்படின்னா அது வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது எப்போ சொல்ல முடியும்னா இந்த குரு பூஜை பண்ணுறதே நமக்கு அது தெரியும். அது வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மாமாஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவோட்டீஸ்க்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யாருக்குமே அது வந்து நம்ம புண்ணியம் பண்ணால் தான் கிடைக்கும். ஏன்னா மாமா மாதிரி வந்து ஒரு பர்சனுக்கெல்லாம் நமக்கு வந்து போய் பேசுறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது மாமாவோட சிம்பிளிசிட்டி. மாமா ஒன்றும் சொல்லிக்க மாட்டா, பெரியவா பார்த்துப்பாமான்னா ஃபஸ்ட்டு பெரியவா பார்த்துப்பா. அது ரொம்ப சாதாரணமாக தெரியும் வெறும்னா பேசுகிறவாளுக்கு என்னமோ சாதாரணமாக சொன்னேன். பட் மாமாவோட பெரியவா டெய்லி டெய்லி பேசுவா. நான் நினச்சிப்பேன் என்ன பேசுவா பெரியவா, எப்படி பேசுவா பெரியவா, மாமா எப்படி, இது மாதிரிலாம் நானே திங்க் பண்ணுவேன். மாமாட்டெல்லாம் பேசுகிறா பாரு எப்படி இருக்கும் அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன்லாம் நான் யோசனை பண்ணிப்பேன். பட் மாமா மாதிரி வந்து மாமா பெரியவா பார்த்துப்பானா, பெரியவா கண்டிப்பாக பார்த்துப்பான். மாமாவோட மாமாவுக்கும் பெரியவாளுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. மாமா என்கிட்ட அதுதான் சொன்னால் வந்து நீ கவலைப்படாத அப்பாவுக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னா வந்து ரம்யாக்கிட்டையும் அவன் வந்து அதுதான் சொன்னான் நீ திரும்பி போகிறதுக்குள்ளே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட சொன்னான். ஸோ அப்பாவுக்கு வந்து லாஸ்ட் வீக் எடுத்தது வந்து முதல்ல நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் வந்தது. இனி காத்தால தான் திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலேன்னு சொன்னால் இல்லை நெகட்டிவ் வந்துடுத்து அப்படின்னா. ஸோ அவள் அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறா எக்ஸாக்டான்னு தெரியல. பட் பை காட்ஸ் கிரேஸ், பை பெரியவாஸ் கிரேஸ், பை மாமாஸ் கிரேஸ், மாமாஸ் ப்ரேயர்ஸ் எல்லாம் எப்படி சொன்னாலும் சரி இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு கிடச்ச எனக்கு ஒரு பெரிய பிரசாதம் என்னென்னா அப்பா வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து ஹீ டர்ன் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது எல்லாத்தோடையும் வந்து ஆக்சுவலாக இது வந்து பெரியவா வந்து ஏதோ எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு லெசன் டீச் பண்ண மாதிரி தான் இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், லைஃப் அப்படியே ஒரு ஸ்மூத்தாகவே போகலை. பட் ஆனால் மாமா வந்து நடுவில் வந்து இதில் வந்து இந்த விஷயத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதையும் கிளியர் பண்ணி ஆற்றுல மற்ற விஷயத்தெல்லாமும் பெரியவா இறங்கி சரி பண்ணியிருக்கா மாமாவும் பெரியவாளும். இது வந்து நாங்கள் வெறும் ஒரு விஷயத்தை கேட்டுன்னு வந்தால் அதில் ஒரு 100 விஷயத்த குட்டி குட்டி விஷயமா சரி பண்ணியிருக்கா பெரியவா அதை. ஸோ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு இன்னொரு ஜேர்னி தான் மாமா, ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்கா எங்களுக்கு. ஏன்னா மாமாவுக்கும் பெரியவாளுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும். அது எத்தனை சொன்னாலும் போகாது. இது ஐ திங்க் எல்லாரும் அவள் ஒரு தடவை அனுபவிச்சாதான் வந்து அவளுக்கு அது டைரெக்டாக புரியும். இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு நான் அழுது அழுகைக்கே வந்து என்னால் இப்போ இன்ஃபேக்ட் இது அழக்கூட முடியல. ஆனால் பெரியவா இங்கே வந்தால் இப்போ கூட தான் நான் சொன்னேன் இங்கே பெரியவா இருக்கா வந்துட்டு போயிருக்கா இனிமேல் இந்த ஆத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பெரியவா மாமா சொல்லும் போதே சொன்னான் இது ரொம்ப பெரிய விஷயமா. மாமா வந்து சொன்னால் வந்து நானும் பயப்பட்டேன் வந்த மாதிரி தான். ஆனால் வந்து பெரியவா சொன்னால் நான் தானே வந்திருக்கேன் நீ ஏன் பயப்படுறேன்னு சொன்னான் அப்படின்லாம் நான் அதை அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். எனக்கு பயமாக இருந்தது ஆனால் வந்து வேறு விதமான பயம் இல்லை, ஒரு கிட்ட நெருங்க முடியாத ஒரு பயம் அந்த ரூமில் இருந்தது அது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வந்து இது வந்து இப்போ கூட நாங்கள் வீடியோ எப்படி போடுறோம் தெரியல. ஒரு தடவை போட்டோம் சரியாக வரல, மாமா திருப்பி போட சொன்னான். ஸோ ஹோப்ஃபுல்லி பெரியவாளும் மாமாவும் எங்களை பிளஸ் பண்ணோம் இந்த வீடியோவில் வந்து மேலே மேலே எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் பிளஸ் பண்ணி எல்லாரும் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மாமா எங்கள் மாமா வந்து எந்த இடத்துல பெரியவா வந்தான்னு நாங்கள் சொல்கிறோமோ அந்த இடத்துல உட்காந்து எடுக்க சொன்னான் வீடியோவை. அந்த இடத்துல எங்களால் எடுக்க முடியல. பட் பெரிய மாமா சொன்னால் அந்த ஃபுல் வீடியோ அவங்க எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த இடத்த கொஞ்சோண்டு இந்த வீடியோவில் காமிக்கணும் நீங்கள் அப்படின்னா. ஸோ இதை வந்து இந்த வீடியோவை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி
நான் அந்த இடத்து எந்த இடத்துல பிரிவா வந்தா எப்படி கம்ப்யூட்டர் எந்த இடத்துல நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் தானே டேர்ன் ஆன் ஆகி தானே வந்து குரு பூஜை மிராக்கிள்ஸோட வீடியோ எப்படி தானே பிளே ஆக ஆரம்பிச்சதோ அந்த இடத்த நாங்கள் வந்து ஜஸ்ட் நாங்கள் காமிச்சு விடுறோம் அதை. இல்லை இது வந்து பெரியவா வந்து இப்போ நேராக கனவுல சொல்றது வேற மாதிரி, பட் ஆனால் தூங்கின்ற எனக்கு நான் வந்து கேட்குற எனக்கு ஏதாவது சொல்லுங்கோ, குழந்தை அங்கே அழ ஆரம்பிச்சிட்டா ரொம்ப, எனக்கு ஏதாவது சொல்லுங்கோ, நீங்கள் எப்படி வரப்போறேன்னு, எனக்கு எனக்கு எப்படி தைரியம் கொடுப்பேன், நீங்கள் எப்போ வருவேன், நீங்கள் எப்போ வருவேன்னு கேட்டினது போக உள்ளேந்து இப்படி ஒரு சவுண்ட் வந்தால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அது வந்து நான் அந்த நிமிஷம் நான் அனுபவிச்சது. என்னால் இப்போ கூட எனக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வந்து நிற்கிறேன், வந்து ஒரு இது இல்லை, ரூமில் டார்க்காக இருக்குது, லைட் இல்லை, வெறும்னு ஒரு குரல் கேட்டுருக்கு, குரு பூஜை மிராக்கிள்ஸ் ஓடின்னு இருக்கு. ஆன் பண்ணி விட்டு நான் உனக்கு தைரியம் சொல்கிறேன் பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. நான் பெரியவா என்னை கையை பிடிச்சின்னு மாமா கூட்டின்னு போவான், நான் பெரியவா என்னோட லைஃப் பூரா வருவா நான் நம்புகிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எல்லாருக்கும் இது கிடைக்காது, பெரியவாளுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போகாது, ஏன்னா இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணாலும் பெரியவா மன்னிச்சுக்கணும், எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல. எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, இல்லை இந்த ஆற்றுலலாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பக்தி வந்து பெரியவா பேரில் ரொம்ப அபரிமிதமான பக்தி, ஃபெய்த் ரொம்ப ஜாஸ்தி. வந்து எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கான் ஒன் வீக், எல்லாம் இல்லை இந்த ஆற்றுலலாம் கோவிட் எல்லாம் வராது, அதெல்லாம் சும்மா எல்லாம் தப்பு, அப்பாவுக்கு டெஸ்ட் எடுத்ததெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இது பெரியவா வந்த உடனே அம்மா தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்னு பெரியவா அங்கே இருக்கா பாரு நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நீயே கண் கூட பார்த்துட்டு பாரு பெரியவா வந்திருக்கிறது இங்கே அப்படின்னு சொன்னா. அண்ட் இது வந்து எப்படி எங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் யாருக்குமே கிடச்சிருக்காது. ஏன்னா நம்ம எதாவது சுவாமியெல்லாம் நினச்சிப்போம், இறங்கி வந்து நிறையா பேர் சொல்லுவாள், மாமாதே நான் புக்கு படித்த போது மாமா ஆஞ்சநேயரை பார்த்துருக்கான்ற மாதிரிலாம் அப்போல்லாம் நினச்சி பார்த்துப்பேன். எப்படி பார்க்க முடியும், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சோலாக பிறக்கணும், எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. மாமாவோட ஒரு அசோசியேஷன் இருக்கிறதுனால தான் பெரியவான்றது மாதிரி தெரிஞ்சு நான் லைஃப்பில் ஓரளவுக்கு நாங்கள் டிசிப்ளின்டாக வந்து இருப்போம், ஸ்லோகம் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கற்றுந்தோம். காத்தால் எழுந்து குளித்து சுவாமியை நைவேத்தியம் பண்ணி இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரியவா மாமா சொல்லி கொடுத்த பாதை தான். நான் அந்த மாமாவோட வீடியோஸ்லாமும் பார்த்து நிறைய நினச்சிப்பேன், தப்பு பண்ணக்கூடாது, நம்மளை அறியாமல் கூட தப்பு பண்ணக்கூடாது, மாமா சொல்லியிருக்கா, நம்ம மாற்றிக்கணும் மாற்றிக்கணும்னு. அது ஐ திங்க் ஓவர் நைட்டில் வராது. மாமா மாதிரி இருக்கிற வாழ்க்கிட்டேருந்தெல்லாம் வந்து நமக்கு வரத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் ஆகும் எனக்கெல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ எம் ப்ராக்டிஸிங். அது கண்டிப்பாக வந்து எல்லாரும் குரு பூஜை பண்ணணும், எங்களை மாதிரி உங்களுக்கு எங்களை விட நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கணும், இன்னும் பெரியவாளோட இது கிடைக்கணும், வந்து மாமாவோட இது நிச்சயம் எல்லாருக்கும் கிடைக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் மாமா கிட்டே போய் மாமாவோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்னும் வந்து நல்லா எல்லோரும் ஷேர் பண்ணிக்கும்படி வந்து உங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். இது எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸே இது ரொம்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மகாபெரிவாளுடைய குரு பூஜையை நாங்கள் லைஃப் லாங் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ டூயிங் இட். எங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளும் பண்ணுறா, அவள் குழந்தைகளும் லைஃப்பில் வந்து மாமாவையும் பெரியவாளையும் மறக்க மாட்டா, மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் மாமாட்டையும் பெரியவாட்டையும் அதுக்கு ஒரு சல்யூஷன் இருக்குது. மாமா நல்லபடியாக இருக்கணும், மாமாவுக்கு எந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா மாமா எல்லாருக்கும் எத்தனையோ பண்ணுறா, வந்து ஒரு தடவை கூட மாமா வந்து சிடு சிடுன்னு பேசினதில்லை, என்ன டார்ச்சர் பண்ணாலும் அது தப்பாக எடுத்துட்டது இல்லை மாமா. ஸோ மாமாவை வந்து மாமாவோட ஃபேமிலி மாமாவும் நல்லா இருக்கணும், பெரியவா வந்து வேண்டிக்கிறோம். நாங்கள் வந்து பிரார்த்தனையே அதுதான், மாமா வந்து எப்போதும் நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மாமா மன்னிச்சுக்கணும். எப்படி எங்களுக்கு வந்து மாமா வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாலோ அது மாதிரி இன்னும் எத்தனையோ பேருக்கு லைஃப்பில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவள் எல்லாருடைய ப்ராப்ளம்ஸும் மாமா கிட்ட வந்தால் சால்வ் ஆகும். அவளுக்கு அவளுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மாமாவுக்கு கொடுக்கணும். அவள் வந்து மாமாவை பார்த்து மீட் பண்ணி இந்த மாதிரி குரு பூஜை பண்ணுறது இதுக்கெல்லாம் இந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வந்து இப்போ நாங்கள் இப்போ இதை ஷேர் பண்ணிக்கிறது யாராவது ஒரு அட்லீஸ்ட் 1000 பேர் இல்லாட்டா 10 பேராவது எங்களால் வந்து எங்களோட நாங்கள் ஷேர் பண்ணதை வச்சுருந்து அவளுக்கு நல்லது நடக்கணும். இதை கேட்டு அவள் பார்த்து மாமாவை கான்டாக்ட் பண்ணி அவளோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், மாமா கிட்டே போய் எல்லாரும் குரு பூஜை பண்ணி எல்லாரும் இதனால் பெனிஃபிட் பண்ணிக்கணும். பெரியவாளை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியணும், இந்த உலகம் முழுக்கும் தெரியணும். மாமா சொல்கிற மாதிரி பெரியவா இஸ் அ காஸ்மிக் ஃபோர்ஸ். அதை வந்து அந்த காஸ்மிக் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து கிட்ட நம்ம போய் நம்ம நிற்கணும் அப்படின்னா அது நம்ம மாமா மூலமாக தான் நம்மளால் போக முடியும். அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்கிட்டே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், என்ன வேணுமோ நமக்கு பிளெஸ்ஸிங்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் அது மாமா மூலமாக தான் நம்ம பெரியவா கிட்டே போக முடியும். அதை வந்து நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம
யாருக்கெல்லாம் என்ன எனி ப்ராப்ளம்ஸ் இல்லை அவள் லைஃப்பில் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாளோ என்ன இருந்தாலும் அவள் வந்து தே ஷுட் ஹாவ் ஃபெய்த் இன் பெரியவா, ஃபெய்த் இன் மாமா, அண்ட் மாமா கிட்ட தே ஷுட் கெட் இன் டச் வித் மாமா அண்ட் மாமா வில் கைட் தெம் த்ரூ. அதோட இல்லை மாமா வந்து ஃபோன் பண்ணால் அழுதானா மாமாவும் அதுக்கு மேலே பெரியவா கிட்ட அழறான் நமக்காக. நம்ம வந்து நான் சும்மா நான் என் ப்ராப்ளம்காக அழுதா நான் எனக்காக அழறேன், மாமா எனக்காக அழுதுன்றது இது ஏதோ ஒரு விஷயம். இது எல்லாராலையும் அப்படின்லாம் பண்ண முடியாது. அவா அவள் பிரச்சனை இருக்கிறதே எத்தனையோ பிரச்சனை மாமாவுக்கு, அதில் என்னோட பிரச்சனை இவ்வளோ சால்வ் ஆகி நான் இப்போ வந்து நான் என்ன நினச்சின்னு வந்தேன்னா அதோட ஒரு பணி மேலேயே சந்தோஷமாக நான் கிளம்பின்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் மாமனாருக்கு வந்து நெகட்டிவ் வந்துடுத்து, நானும் இவரும் இத்தனை பண்ணினது இன்னுமே பண்ண மாட்டோம்னு மாமாவுக்கு அஷூர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் வந்து செட்ரேட் பண்ணமோ பெரியவான மாமாவை நின்று சரி பண்ணியிருக்கோம் அத்தனை இது. ஸோ இதிலே நாங்கள் நிறைய லெசன் கற்றுட்ருக்கோம். ப்ராபப்ளி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாமா கிட்டே போய் கிடைக்கணும். பெரியவாளால் அத்தனை பேரும் வந்து பெனிஃபிட் ஆகணும். பெரியவாளை வந்து லைஃப் லாங் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாரும் கேரி பண்ணிட்டு போகணுன்றது தான் வந்து எங்களோட பிரார்த்தனையும். நாங்களும் வந்து இதுதான் எங்கள் வீடியோ நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவளுக்கு நல்லது நடக்கணும் எங்கள் வீடியோவால். அதனால நாங்களும் அதை தான் வேண்டிக்கிறப்போ மகா பிரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அந்த என்னோட திஸ் இஸ் மை ஒர்க் டெஸ்க் அட் ஹோம். ஸோ இங்கே தான் வந்து ராத்திரி வந்து இந்த கம்ப்யூட்டரில் திடீர்னு ஓட ஆரம்பிச்சு கொடுத்தோம். அண்ட் இந்த கம்ப்யூட்டர் எப்போதுமே இட் யூஸ் டு பி டர்ன்ட் ஆஃப், இந்த லேப்டாப் தான் ஆனாக இருக்கும். பட் அன்றைக்கி ஏதோ மார்னிங் நான் ஏதோ கேட்டது, பட் அதுக்கப்புறம் ஐ எக்ஸிட்டட் தட் செஷன். ஸோ எப்படி வந்து இது வந்து பெரியவாளுடைய குரு பூஜை மிராக்கிள் திருப்பி வந்ததுன்றதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. தேர் கேன் பீ ஒன்லி ஒன் எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன, பெரியவா வந்திருக்கா ஆத்துக்கு. இல்ல மாமா எவ்வளவு அழுதிருந்தா பெரியவா இங்க வந்திருப்பா, அதுதான் ஒன்னு. மாமா எனக்காக ரொம்ப அழுதிருக்கா. மாமா வந்து சொல்லும் போதெல்லாம் மாமா நம்ம கதையை கேட்டு மாமா அழுவா. ஸோ மாமா எவ்வளவு அழுதிருந்தா பெரியவா ஓடி வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவா. ஏன்னா மாமாக்கே தெரிஞ்சிருக்கு என்ன கன்சோல் பண்ண முடியலன்னு. மாமா வந்து சொல்லி சொல்லி பார்த்தா என்னையும் நானும் புரிஞ்சுக்கிற வழியா இல்ல. பட் பெரியவா ஆத்துக்கு வந்து இதை போட்டு விட்டு எனக்கு தைரியம் கொடுத்தா பெரியவா. ஸோ மாமாவுக்கும் பெரியவாளுக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. வந்து இது பெரியவா வந்த இடம். ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கெல்லாமும் வந்து இதனால எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்.